ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நவகிரக தோஷம் போக்கும் நவராத்திரி வழிபாடு, அதை பத்தி தாங்க இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். இந்த நவகிரகங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது, நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் நவகிரகங்கள் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு செயல்கள்லையும் நவகிரகங்கள் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக, நம்மளுடைய பேச்சு மூலியமாக, நம்மளுடைய சிந்தனைகள் மூலியமாக அப்படின்னு நம்ம வந்து நவகிரகங்களுடைய பங்கு அப்படிங்கிறது நம்மளை இயக்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் நமக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு அந்த நவகிரகங்கள் தான் காரணம், நமக்கு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு அந்த நவகிரகங்கள் தான் காரணம். அப்போ அந்த நவகிரகங்களுடைய தன்மைகளை நம்ம எப்படியெல்லாம் சரி செய்துக்க முடியும், ஒரு 9 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் சிறப்பாக இல்லைன்னா அதை சரி செய்வதற்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம தேடி ஓடக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு இல்லையா. அப்போ இந்த 9 கிரகங்களுக்குமே பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்போ கிடைக்குதுன்னா இந்த நவராத்திரி நாட்களில் தான் கிடைக்குது. புரட்டாசி மாதம் அமாவாசையில் இருந்து வரக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளும் அந்த நவசக்திகளை வழிபடக்கூடிய ஒரு முறையே இந்த நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, யானசக்தியினுடைய முப்பெரும் தேவிகளுடைய சுரூபங்களாக 9 பாகமாக பிரித்து அந்த 9 தேவதைகள், சரஸ்வதிக்கு 3 நாட்கள், மகாசக்திக்கு 3 நாட்கள், மகாலட்சுமிக்கு 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி இந்த 3 தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு முறை தான் இந்த நவராத்திரி திருவிழா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியை ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு பிடித்த நைவேத்தியம் வைத்து அவங்கள நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அந்த கிரகதோஷங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவராத்திரிக்குன்னு ஒரு நைவேத்திய முறை, ஒரு பூஜை முறைகள் அப்படிங்கிறது உண்டு. அதோட நம்ம இந்த நவகிரக சாந்திக்காக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த முதல் நாள் ஆரம்பிச்சு அந்த பிரதமை திதியில ஆரம்பிச்சு அந்த நவமி திதி வரையும் உள்ள அந்த 9 நாட்களும் நம்ம 9 தேவதைகளை நம்ம மனசுல நினைச்சு இந்த 9 நவகிரகங்களுக்காக நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு சுபிட்சமான பலன்கள் ஏற்படுமான்னா கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்ப இந்த நவராத்திரியில சூரிய பகவான்ல ஆரம்பிச்சு கேது பகவான் வரையும் வர 9 கிரகங்களுக்கும் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பெயர்களை நைவேத்தியம் வச்சு நீங்க அவங்கள வழிபடுறீங்க. அவங்களுடைய துதிகளையும் அவங்களுடைய போற்றிகளையும் சொல்லி நீங்க அந்த தேவிகளையும் வழிபாடு பண்றீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாங்க. அப்போ இந்த நவராத்திரியில நமக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு எத்தனாவது நாளாக நம்ம வழிபாட்டுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே அடிப்படை தேவையான ஒரு நிகழ்வு அப்படின்னா பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் சிறப்பதற்கு, இந்த பொருளாதாரம் நமக்கு தங்கு தடை இல்லாமல் அது ரன்னிங்கில் இருக்கணும் அப்படின்னா நம்ம நவராத்திரியில் இரண்டாவது நாள் ஒரு நிகழ்வை வந்து நம்ம விசேஷமாக கொண்டாடலாம். இப்போ இடம் வேணும், வீடு அமையணும், சொத்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு 4வது நாள் உள்ள தேவதையை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால அதனுடைய தாக்கங்கள்ல இருந்து விடுபட முடியும். இப்போ நமக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா அதற்கு வந்து 6வது நாள் விசேஷங்களில் நம்ம 6வது நாள் அந்த தேவதையை வழிபாடு பண்ணுறோம்னா அது சரியாயிடும். இப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு வேலையில் நல்ல ஸ்ட்ராங்காக நான் வந்து செயல்படணும் அப்படின்னா நம்ம முதல் நாளில் இருந்து அந்த 9 நாளும் ஒவ்வொரு நாள் உள்ள அந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணுறோன்னா அங்கே தொழில் வளர்ச்சி நமக்கு அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு நல்ல லாபம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது தடையில்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா 3வது நாள் நவராத்திரி திருவிழாவில் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் ஜெயிப்பதற்கு 3வது நாள் உள்ள தேவதையை நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், பச்சை வஸ்திரம் என்னைக்கு எந்த அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த அம்பாளுக்கு விசேஷமான நைவேத்தியங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கே விஜயதசமிங்கிற ஒரு நாள் இந்த கல்விக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்குது, அந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் விசேஷமாக இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுறீங்க, அதனுடைய நிறைவு எல்லாம் அந்த போர்க்களமான அந்த நாட்கள் முடிஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் தான் அந்த விஜயதசமி அப்படின்னு சொல்கிறது. அன்று நீங்கள் கல்விக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த கல்விக்கான தேவதை
கொண்டே அந்த சரஸ்வதி தேவியை நீங்கள் வழிபாடு செய்யும் போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள், சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டுங்க. அப்போ இந்த நவராத்திரியில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே, இப்போ நமக்கு உடல்நலத்தில் தீராத பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சப்த மாதக்களையும் நவராத்திரி அன்று ஒவ்வொரு தேவியாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்டு. அப்படி பிரித்து வழிபடுறாங்களா, அதில் வைஷ்ணவி தேவியை வழிபாடு பண்ணும்போது நம்ம ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகள் சரியாகும்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உள்ள நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதை நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தனிப்பதிவாகவே போடுறேன். நீங்கள் இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் ஒரு செயலை நம்ம செய்யணும்னு ஆசைப்படும் போது, இந்த நவராத்திரி 9 நாள் முடிந்து அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த செயல்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 100% வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான நாளில் வந்து நம்ம எந்த ஒரு செயல்களுக்குமே ஆரம்ப நாளாக நம்ம கொண்டாடலாமா? அப்போ இந்த அதுக்கு முன்னாடி உள்ள அந்த 9 நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 9 நாட்களும் அதுக்கான ஒவ்வொரு நாளும் அதனுடைய நம்ம ஒரு இலக்கை அடைவதற்கான, லட்சியத்தை அடைவதற்கான வழிவகைகளை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சு 10வது நாள் அதை ஆரம்பிக்கும் போது, இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு முயற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு நம்ம விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த மனையை சுத்தம் பண்ணணும். அந்த மனையில் நவ தானியங்களை போட்டு அந்த 9 நாள் முளைப்பாரி மாதிரி அதை வளர விடுங்க. அதை அந்த அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, அதை பண்ணி அந்த மனையை சுத்தம் பண்ணிவிட்டு விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் பூமி பூஜை போடலாமா? கட்டாயம் போடலாங்க. இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான நிகழ்வுகளை பயன்படுத்துறதுல நவகிரகங்களுடைய பங்குகள் நிறையவே இருக்கு. அந்த நவகிரகங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நவராத்திரி நாள். இதை கட்டாயம் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. அந்த நவகிரகங்களுடைய அனுகிரகம், அந்த நவசக்திகளின் அனுகிரகமும் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி.